என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லணும். எதையும் கூட்டவோ குறைக்கவோ கூடாது. ஒரு இன்னசென்ட் ட்ரைபல் விமனுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு போராடுறேன். கோர்ட்ல நீதி கிடைக்கலன்னா ரோட்ல இறங்கி போராடுவேன். போராடுறதுக்கு லா எனக்கு ஒரு வெப்பன். தட்ஸ் ஆல். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. நம்மளுடைய வேஸ்ட் பேப்பர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்று உங்களை வந்து சேரும். அதே போல தான் இன்னைக்கு யாரை பற்றி சொல்லலாம் அப்படின்னா செங்கோட்டை வி சுப்பையா. யாருக்கு தெரியுதா? எஸ் வி சுப்பையா அவர்களை பற்றி தான் பேசுறது. என்ன ஒரு குணச்சித்திர நடிகர் இல்லை. எஸ் வி சுப்பையாவுக்கு ரோல் கொடுத்தா அதுவாகவே வாழ்ந்துருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து அது அவ்வளோ தூரம் உண்மை. அவர் கொஞ்சம் ஆன்மீக தேடல் அதிகம் உள்ள ஆள். இங்கே உள்ள ரெட்டி ஹில்ஸில் அவருடைய பண்ண வீட்டில் இருந்த பண்ண வீட்டில் தான் இருப்பார். அதுக்கு பிறகு இங்கே ஃபோர்ஸ் எஸ்டேட்டில் வீடு வாங்கி அவ்வளோ தூரத்துலேருந்து வரவேனா இங்கே சினிமா நம்மளுக்கு வந்துருச்சு அதனால் இங்கே வாங்கலான்னு நம்ம நண்பர் எஸ் வி சேகர் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடில் இருந்தார் எஸ் வி சுப்பையா அவர்கள். எல்லாமே உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவர்கள் அதுதான் வந்து அவருடைய பெரிய விஷயம். செங்கோட்டையிலேருந்து பிறந்து இங்கே வந்து சுப்பையாங்கிற பண்ண வீட்டில் இருக்கணும் திட்டுமுன்னு சுப்பையா அப்படின்னு ஒரு கனவுல ஒரு குரல் கேட்டார். முடிச்சு பார்த்தாரு காஞ்சி பரமாச்சாரியார் கூப்பிடுறாருன்னு நினச்சி தட தட தடன்னு ஒன்றும் இல்லைங்க. அப்படியே வீட்டில் வெளியே வந்து அப்படியே நடந்தே ரெட் ஹில்ஸ்லேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் நடந்தே போயிட்டார். நடத்தே போயிட்டு பரமாச்சாரியார் பார்த்து கண்ணிமன் நீங்கள் கூப்பிட்டதா காதில் விழுந்தது செய்தி அதான் ஓடி வந்த அப்படி என்னப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணி விபூதியெல்லாம் வச்சு எடுத்து ஒன்றும் பயப்படாத ஒன்று ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்பின பிறகு திசை மாறித்து சுப்பையாவின் வாழ்க்கை. அதாவது எந்த ரோலாக இருந்தாலும் நடிக்க முடியுமா அப்படின்னா சுப்பையா ஒருத்தர் தான் நடிக்க முடியும். அவர் இடுப்பில் துண்டை கட்டி முதலாளி அப்படின்னு கூப்பிட்றதா இருக்கட்டும், அதே கோபம் வந்தால் அப்படியே மூக்கு விடைக்க அப்படி முறைச்சி பார்க்குறதா இருக்கட்டும், அப்படி கேரக்டராகவே மாறுறவர் அவர் தான். ஒரு கனிவாக சாந்தமாக பார்க்கணும்னா இந்த இது வந்து அளவுகோலாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த அளவுகோலுக்கு நடக்காது. அப்புறம் வாய் திறந்து ஓடலாம் அழைய மாட்டார். கண்ணு பாட்டுக்கு கலங்கு ஒரு கிளிசின்னு வைக்க மாட்டாருங்க, எதுவும் வைக்க மாட்டார். ஆனால் கண்ணு கலங்கி அவர் நிற்கிறத பார்த்து அப்படியே நம்மளும் கண் கலப்போம். ஒவ்வொருத்தர் வீட்டில் இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்கலையேன்னு ஒரு ஏக்கம் வரும். பாகப்பிரிவினை படத்தில் பாலியானுக்கு தம்பியாக வருவார். அப்படி வாயில் துண்டை வச்சு அவளை அழுது குடும்பத்தை பிரித்தவங்க அந்த அந்த பக்கம் அண்ணியாக இருக்காங்களே அப்படின்னு இவரால் வாயை திறந்து சொல்ல முடியாது. அந்த வேதனையை மற்றது ஒரு நடு வீட்டில் ஒரு சுவரை எழுப்பி குடும்பத்தையே பிரிக்கிற போது அந்த அண்ணன் தம்பி கண் கலங்குவாங்க பாருங்கள். இந்த மாதிரி கதையெல்லாம் இனிமேல் எழுதுவாங்களா எனக்கு தெரியல. அதுக்கு பிறகு வருவது போல் வந்து நிலைப்பது போல் நின்று மறைவது தான் வாழ்வில் பாதி. சிரித்தாலும் அழுதாலும் நிலை ஒன்று தான். சென்றாலும் நின்றாலும் வழி ஒன்று தான். தொடர்ந்தாலும் முடியாதா முடிந்தாலும் கதை ஒன்று தான். தாழ்ந்தாலும் ஆழ்ந்தாலும் தரம் ஒன்று தான். சிரித்தாலும் அழுதாலும் நிலை ஒன்று தான். என்ன லைன் பாருங்க. களத்தூர் கண்ணம்மாவில் சாவித்திரி அம்மாவோட அப்பாவா கண்ணீர் வடிக்கும் அந்த பாடல் வந்து சிதம்பரம் ஜெயராமன் அவர்கள் பாடியிருப்பார். அந்த பாட்டு கண் கண்ட தெய்வம் படத்தில் வந்து ரங்காராவோட தம்பியாக வருவார். அங்கேயும் அண்ணன் தம்பி பாசம். ஐயோப்பா இனியெல்லாம் அந்த மாதிரியான ஒரு படங்கள்லாம் வருமா, இந்த மாதிரி நடிகர்களை மறுபடியும் பார்ப்போமான்னு ஏக்கம் என்ன மாதிரி ஆளுகளுக்கு இருக்குது. ராம படத்தில் கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட ஆளாக நடிச்சிருப்பார். அந்த அது அந்த ராமோட பாசத்துக்காக ஏறி அது கிடைக்கும் போது தெய்வத்துக்கு ஆயிரம் கை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு கை கூட என் கண்ணீரை தொடச்சதில்லை. எனக்கு ஒரு வாய் சோறு கூட போட்டதில்லை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை கட்டி பிடிச்சி ஒரு அழு அழுவாக இருப்பாருங்க. சீனே தூக்கிருங்க அப்படி தான் சொல்லத்தான் நினைக்கிறேன். படத்தில் பாலச்சந்திர சார் கரெக்டாக யூஸ் பண்ணு. மூணு பொட்ட பிள்ளைங்க இவருக்கு. ஒவ்வொரு தரையும் பெண்ணு பார்த்து மூத்த பொண்ணு பெண்ணு பார்க்க வந்துட்டு ஒவ்வொரு தரையும் அவர் அவங்க கேட்குற கேள்வியோ அவங்க பட்ட அவங்க அவங்க பேசுகிற பேச்சும் இருக்குது. ரொம்ப முடியல முடியல முடியலாமே இருக்கும். கடைசியில் வந்து பொன் பார்க்க வந்தவங்க உனக்கு போது ஒவ்வொரு தரையும் மகள் வந்து அப்பா நீங்கள் பேசாதீங்கப்பா தயவுசெய்து பேசுங்க இந்த கல்யாணமாக நடக்கட்டும்
அப்படின்னு வந்து ஒவ்வொரு தரையும் மகள்கள் வந்து அவர் வாயை அடைக்கிட்டே இருப்பாங்க. அடைக்கிட்டே இருக்கிற போது இப்போ இந்த தடவை பொன்பாக்க வந்தவங்கெல்லாம் அவங்க பேசுகிற பேச்சு கோடி குறுகிற மாதிரி இருக்கும். அப்போ நான் ஒரு மூணே வார்த்தை சொல்லட்டாப்பா, மூணு வார்த்தை சொல்கிறதுக்கு எனக்கு அலோ பண்ணுங்கன்னு அவர் கேட்பார். கேட்டோன்னே உங்களை ஏன் தடுத்து நிறுத்தணும், எங்களுக்கே அவ்வளோ கோபம் வருதே, நீங்கள் ஏன் வாய் மூடி இருக்கணும், பேசுங்கப்பா அப்படின்னு பொண்ணு சொன்னோன்னே வெளியே எந்திரிச்சு போங்கடா முன்னங்க முண்டங்களா, எந்திரிச்சு போங்கடா முண்டங்களா அப்படின்னு சொல்லுவார். அந்த கோபம் இல்லை, பொப்பளைய பெத்தவன் படுற வேதனை எத்தனைங்கிறது அப்போ தான் தெரியும். அத்தனை அது அந்த சீன் முடித்தோடனே அப்படி போய் அப்படி இடிஞ்சு போய் போய் பொண்ணாக பிறக்கிறதே பாவம், பொண்ணாக பிறக்கிறதே பாவம், ரெண்டே ஒரே வார்த்தை ரெண்டு தரம் சொல்லி அழுவாக இருப்பாங்க. இப்பயும் கூஸ் பம்ப் வருதுங்க. அந்த அளவுக்கு அந்த சீன் அவ்வளோ என்னது தாலியா சலங்கையா படத்தில் என்னது ஒரு தன்னுடைய பெண்ணை வந்து சந்திக்கிற அந்த பாணிசியை சந்திப்பாங்க. சந்திக்கிற போது அந்த கட்டம் நடிகராக இல்லாமல் சுப்பையா என்ற மனிதரின் சொந்த வாழ்வு பற்றி நடிகர் சிவகுமார் இது ராஜ பாட்டா இல்லை என்ற இதில் பழைய அரிய தகவல்லாம் சொல்லியிருப்பார். வீரபாண்டிய கட்டபொம்மனாக இருக்கட்டும், பாரதியார் வேஷத்தில் எஸ் வி சுப்பையா வந்து அப்படி கம்பீரமாக அந்த தலப்பாகையோடு நிற்கட்டும், எந்த எந்த வேடம் கொடுத்தாலும் அது பொருந்தி போக முடியுமா, அந்த பொருந்தி போ பாரதியாரவே வாழ்ந்திருப்பார் சுப்பையாவே. அப்படி தான் அவர் இப்போ சொந்த படம்லாம் எடுப்பார். எடுத்த பிறகு அதில் கல்யாண சீன் இருக்கும், அந்த நடுவில் வந்து வந்து நெருப்பு ஏறியும், நெருப்பு ஏறிகிற போது அதில் செட் அசிஸ்டன்ட் வந்து வெறும் எண்ணெயை ஊற்றிருக்கோம் இல்லை டீசலை ஊற்றிருக்கோம். அப்படி தான் வந்து இது வரைக்கும் சினிமா எடுத்திருக்காங்க. இப்போ மாட்டவே மாட்டேன்னு ஒரு கிலோ நெய் வாங்கிட்டு வர சொல்லுவார். ஒரு கிலோ நெய் வாங்கிட்டு வந்து அந்த ஐயரை அதில் ஊற்று, நம்ம மக்களை மட்டும் ஏமாற்றவே கூடாது. அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் காலங்க. அந்த காலத்தில் எப்படி பாருங்கள், இப்படி ஒரு நடிகரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அதுவும் சொந்த படம் செலவாகிறதேன்னு கவலைப்படும். மக்களை ஏமாற்றி ஒரு சில்லறை எனக்கு வரணும்னா அந்த சில்லறையே எனக்கு தேவையில்லை, அவங்க கொடுத்த ஆதரவும் அன்பும் அது ஒன்றே போதும் அப்படின்னு சொல்கிற நல்ல மனப்பக்குவம். இந்த பக்கம் வந்து பின்னாளில் வந்து சிவாஜி அவருக்கு மரமேறியாக வருவார், சிவகுமார் அண்ணனோட அப்பாவாக வருவார். அந்த மாதிரியான ஒரு படத்தில் பார்க்கணும். அரங்கேற்றம் படத்தில் ஆம்பளைங்கிறது மரத்து, ஆம்பளைங்கிறதுனாலே மரத்தை போச்சே அப்படின்னு வந்து பிரமிளா சொல்லுவாங்க. மரத்து போச்சா அப்படின்னு எம்என் ராஜா பற்றி என்ன இப்படி சொல்கிறார் அப்படின்ற, அவர் ஒரு ஆம்பளைங்கிறத மறந்து போச்சுடி அப்படின்னு சொல்லியிருக்கான அந்த சூழ்நிலை, இறுக்கமான சூழ்நிலையை மாற்றுவார் பாருங்க. தன்னுடைய நிலை வந்து அரங்கேற்ற படத்தில் தன் மகள் வந்து இப்படி அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ துக்கம். அந்த வயசில் அம்மா காரி வந்து ப்ரெக்னென்ட் ஆகி வந்து நிற்கிற போது அப்படியே வாசலில் கோலம் போடுற பிரமிளா அப்படியே வந்து திரும்பி பார்த்து எழுத்தாப்புல சுகத்தில் முக்கோணம் போட்டு போட்டிருக்காங்களே, இவ்வளோ இதை நீங்கள் பார்த்தீங்களே, அதை வந்து எழுத்தாப்புல இருக்க விளம்பரத்தை கொடுவா நீ பார்க்கலாம்மா அப்படின்னு கேட்டுட்டு அழுதுகிட்டே உள்ளே எம்மன்றாவது ஓட சுப்பையாமா கண் கடங்கி அப்படி கூணி குறுகி கீழே தலைக்குனிய, அந்த மாதிரியான ஒரு காட்சியெல்லாம் இனிமேல் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். எஸ் வி சுப்பையா அவர்கள் வந்து அவர் மேலே என்ன மரியாதை வச்சது, சிவாஜி அப்பாவோட வந்து பேசும்போது தான் சொல்லுவார் எப்படி அவருடைய நடிப்பு அப்படின்னு. ஒரு வார்த்தை கேட்டால் போதும், ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுவாங்க சிவாஜி அப்பா அவர்கள். ஏன்னா ஐயோ கொஞ்ச நேரம்னா நம்மளை சாப்பிட்டு முடிக்கிறோம்ப்பா வந்தாலும், அப்படி ஒரு நடிப்பு, குணச்சித்திரம்னா குணச்சித்திரம், அப்படி ஒரு நடிப்பு. ஒரு நடிப்பில் யார் இவனுக்கு சொல்லி கொடுத்தது, ஏதான இங்கிலீஷ் படம் பார்த்துருக்கானா இல்லை வேறு ஏதான மலையாளமோ கன்னட படமோ வேறு யாரான நடிப்பு சாயல் அவர்கிட்ட இருக்கானா இல்லை. சுப்பையாவை பார்த்து தான் நிறையா பேர் குணச்சித்திர நடிகர்கள் ஆகினாங்க. எஸ் வி ராகராவ் அவர்களை கேட்கும்போது அவர் சொல்லுவார், அங்கப்பாரு உண்மையிலே இந்த மாதிரி ஒரு தம்பி எனக்கு இப்போ இல்லை, நான் சாகும் வரை எஸ் வி சுப்பையா தான் கூட பிறக்காத தம்பி, அவன்தான் என்னுடைய பிளட் ரிலேஷன் சொல்கிற அளவுக்கு எஸ் வி ரங்கராவ் வந்து எஸ் வி சங்கராவ் விட்ட படங்கள்லாம் இவருக்கு போயிருது. ஆனால்
இவருடைய எஸ்வி சுப்பையா போடணும்னு நினச்சவங்க யாரும் எஸ்வி சுப்பையா இல்லைன்னா இவருக்கு பதில் இவரை போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சதே இல்லை. அந்த மாதிரி தனக்கான ஒரு இடத்தை ஸ்திரமாக அதுவும் நிலையான ஒரு குணச்சித்திர நடிப்பை காட்ட முடியுமானா காட்டி வாழ்ந்துட்டு போயிட்டாரு எஸ்வி சுப்பையா. அண்ணே நீங்கள் இப்போ நினச்சாலும் உங்களை நினச்சா அப்படி எனக்கு உங்களை எத்தனை தர நான் பார்த்துருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அப்போ வந்து சோழமலை அவர்கள் ஷூட்டிங்கெல்லாம் கூப்பிட்டு போகும்போது அப்படியே டிஸ்டன்ஸ்லேருந்து அந்த நம்ம பார்த்த எஸ்வி சுப்பையாவா இது அப்படின்னு நான் பார்க்கும்போது என்ன சந்தோஷப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அந்த இது வழியாக ஜோசர் எஸ்டேட்லேருந்து நீங்கள் நடந்து மயிலாப்பூர் சோலையம்மன் தெரு வழியாக நீங்கள் நடந்து போகிறது மாடிலேருந்து சுபையான போகிறாரு அப்படின்னு தட தடத்தடனு ஓடி வந்து கீழே பார்க்குறதா இருக்கட்டும். எழுத்த வீட்டில் தான் காந்திமதி அம்மா தங்கியிருந்தாங்க. காந்திமதியே காந்திமதியன்னு நீங்கள் கூப்பிட்டோன்னா அந்த அம்மா ஓடி வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு ரெண்டு பேரும் நாடக கதைகளை பேசுகிறதா நடு ரோட்டில் நின்றுட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க கதையெல்லாம் கண்ணு முன்னாடியே நிற்கிதுன்னு கண்டிப்பாக ஒரு நொஸ்டாலஜியான உமன் சுபையானே உங்களை மறக்கவும் இயலாது ஏதாவது அவ்வளவுதான். நன்றி வணக்கம். போராடுவோம் போராடுவோம் நீதிகளுக்கு வரை போராடுவோம். லாஸ் அ வெரி பவர்ஃபுல் வெப்பன். யாரை காப்பாற்றுறதுக்காக நாம் அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். போராடுறதுக்கு லா எனக்கு ஒரு வெப்பன். தட்ஸ் ஆல்.